ப்ரொஃபசர் ஹெவிலி ஆர்ம்ட். ஒரு வெஹிக்கிள் உள்ள போக கூடாது. I should take the shot. சுட்டுப்பிடிக்க உத்தரவு. இந்த வீடியோவை வழங்குவோர் ஜே ஜே கோல்ட். நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம். கால் 4858-4858. இங்க வந்திருக்கிற எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் நன்றி, வணக்கம். சாரி பார்த்துருக்கு, மேடையில் நடிச்சிருக்கேன், நடனம் ஆடியிருக்கேன், நான் பேசினதில் இது முதல் தடவை. ஸோ முன்மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஏதாச்சும் தடுமாற்றம் இருந்ததுன்னா மன்னிச்சிடுங்க. தும்பா என்னோடய அறிமுக படம். இந்த படம் என்னோட முதல் படமாக இருக்கிறது எனக்கு, நான் ரொம்ப கொடுத்து வச்சதாக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். இந்த படத்தில் வர கேரக்டர் ரொம்பவே நான் ரியல் லைஃப்பில் இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் தான். வர்ஷான்ற ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி அனிமல் லவ்வர், நேச்சர் பற்றி அக்கறை இருக்கிற ஒரு கேர்ள். ஸோ ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்தது இந்த கேரக்டர். அண்ட் டீம் பற்றி சொன்னோன்னா, டெக்னிக்கல் டீம், டிஓபி சார் அவ்வளோ அருமையாக காமிச்சிருக்காரு. ஆல்ரெடி கார்டு நேச்சர் அங்கே போய் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், கார்டுகளை எந்த விதத்துலேயும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நாங்கள் க்ரூ வந்து அந்த இன்டென்ஷனில் தான் ஷூட் பண்ணோம். ஸோ அந்த விதத்தில் அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காரு எல்லாரையும், ப்ளஸ் நாங்கள் ஷூட் பண்ண கார்டுங்களில். அப்புறம் எங்கள் எடிட்டர் சார் கலை, அவர் அதான் எடிட் பண்ணாமல் இருக்கிற ஒரு விஷயந்தான் நாங்கள் பயந்துட்டு இருந்தோம், தீனா சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் சிஜி டீம், கோதை சார், ரங்கா சார், ஃபுல்லாக எங்களோட கார்டில் ட்ராவல் பண்ணி எவ்ரிடே நாங்கள் எடுக்கிற ஷாட் எல்லாம், எல்லா ஷாட்டுமே நாங்கள் ஒரு நாலஞ்சு தடவை எடுக்கணும், நாலஞ்சு தடவை அதை அவர் எடிட் பண்ணோம். மொத்தமாகவே இந்த படத்தை வந்து ஒரு நாலஞ்சு படம் எடிட் பண்ணுற மாதிரி தான் நடந்ததே ப்ராசஸ்ஸு. அப்போ தான் வந்து உங்களுக்கு சிஜி அது அதுக்கு உண்டான ரிசல்ட் கரெக்டாக தெரியும், பெஸ்ட் ரிசல்ட்டாக வரும். ஸோ அந்த விதத்தில் சிஜி டீம் ஃப்ரம் நாக் ஸ்டுடியோஸ், கோதை சார் என்றாங்க சார். அதுக்கப்புறம் கம்மிங் டு மை கோ ஆக்டர்ஸ், தர்ஷன் அண்ட் தீனா. ஜென்ரலாக எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, கேள்விப்படுங்க நாங்கள் அப்படியே குடும்பம் ஆகிட்டோம் அப்படின்னா, குடும்பம் எல்லாம் இல்லை. ஐ ஃபவுண்ட் வெரி குட் ஜெனுவின் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஜெனுவனாக வெல்விஷர்ஸ் ரெண்டு பேருமே. எண்ட் ஆஃப் த டே நாங்கள் எவ்ரிடே ஷூட் பண்ணிட்டு எண்ட் ஆஃப் த டே ஒன்றா தான் சாப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணி எல்லாமே பண்ணுவோம். அண்ட் டிஸ்கஷன் வந்து டைரக்டர் சாரும், எங்கள் டூ கோ டைரக்டர்ஸ் ராம் ராகவ் அண்ட் பிரபாகரன், அவங்க அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தாங்க எங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஒரு ஒரு சீனும் வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்கள் மூணு பேரும் இம்ப்ரவைஸ் பண்ணி, நாங்கள் எதை ஆட் பண்ணாலும் இதை வச்சுக்கலாம் இது வேண்டான்னு சொல்கிற டெசிஷன் வரும், பட் எங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு தேங்க்ஸ். அண்ட் தேங்க்யூ சுரேகா ஃபார் பீயிங் அன் ஆசம் ப்ரொடியூசர். ஃபைனலி கம்மிங் டு த கேப்டன் ஆஃப் த ஷிப், ஹரீஷ். ஹரீஷுக்கு தண்ணி வச்சுண்டா, கமான் கீர்த்தி, கமான் கமான் பிக் பாஸ். அப்படி இல்ல, சாரி. ஹரீஷ்க்கு வந்து ரொம்ப நன்றி சொல்ல விரும்புறேன், ஏன்னா ஹி வாஸ் தி ஃபர்ஸ்ட் டைரக்டர் வந்து எனக்கு என்னோட பிசிக்கல் அப்பியரன்ஸ் பத்தி எதுவுமே சொல்லாம, ரொம்ப கான்ஃபிடண்டா இருந்தாரு. டெஸ்ட் ஷூட் பண்ணப்போ எனக்கு அவ்வளோ டவுட் வந்தது, அவர் எனக்கு கால் பண்ணி என்ன நடந்தாலும் உன்னோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், உன்னோட கலர், ஏன்னா ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் நான் கதை கேட்டது உண்டு, நிறைய பேர் என்ன அப்ரோச் பண்ணது உண்டு, நான் ரிஜெக்ட் பண்ண ஸ்கிரிப்ட்ஸ் நிறைய இருந்தது, ஆனால் நான் ரிஜெக்ட் ஆன நிறைய தருணம் இருந்தது. பெரிய பெரிய டைரக்டர்ஸ் என்கிட்ட சொன்ன விஷயம் நிறைய இருந்தது. கான்ஃபிடென்ஸ் பிரேக் பண்ணுற அளவுக்கு, சாரி, வெரி சாரி, கான்ஃபிடென்ஸ் பிரேக் பண்ணுற அளவுக்கு உங்களை யார் பார்ப்பாங்க, இந்த மாதிரி இங்கே இண்டஸ்ட்ரியில் யாரும் பார்க்க மாட்டாங்க, கலர் ரொம்ப கம்மியாக இருக்கீங்க, இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் திங்ஸ் ஐ வாஸ் ஹியரிங். பட் ஹரீஷ் வாஸ் த ஓன்லி டைரக்டர் ஹூ டிட் நாட் சே எனி திங் லைக் தட். ஒரு தருணத்தில் கூட வந்து நீங்கள் வெயிட் போடணும் இல்லை மாறணும் இந்த மாதிரி எந்த விதமும் சொல்லாமல்
he was completely, he had so much confidence in me as an actor, as a performer, as a talent, that I can give something to the story that he's built and the character that he's built. And Vidathila Harish has done something really great for me. So, he really boosted my confidence. It was 2 days before shoot, test shoot, and I was so underconfident. Harish ko theriyum, Vasuki ko theriyum. And the costumes, you sonna mari 90% shots potu nadichathu romba underconfident ah feel panna avaru vandu idu pathiyala edhu yosikada ena confidence irukku nee onoda performance mattu paarendra oru vishayam sonnaru aduma so adilendu na enna solla varumbrana enga endha directors ah irundhalo illa actors ah irundhalo producers ah irundhalo oru person ah neenga vandu choose pannumbodhu avangaloda veli thottam obviously important neenga ezhuthirukkira character ku பட் அது மட்டுமே பேஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா டேலண்ட் இருக்கிற நிறைய பேருக்கு சான்ஸே கிடைக்காது. ஸோ அது மட்டுமே பேஸ் பண்ணி பண்ணுறது வந்து டசன்ட் ஒர்க். ஸோ டெஃபினெட்லி தட் இஸ் சம்திங் ஐ வாண்டட் டு டெல். ஐம் சாரி ஐ ப்ரோக் டவுன். ஃபைனலி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எண்ட் இட் வித் பாரதியார் கவிதையிலேருந்து ஒரு வரி, தழல் வீரத்தில் குஞ்சென்று முப்பென்று உண்டோ, நெவர் நெவர் ஜட்ஜ் சம்திங் பை இட்ஸ் சைஸ். ரொம்ப அருமையான ஒரு பதிவு கேட்டி உங்களுடைய. இந்த வாரம் விஜய் சார் பர்த்டே வருது, ஸோ அதனால ஸ்பெஷலான ஒரு கேள்வி வச்சிருக்கோம். என்ன கேள்வி சொல்லுங்க. ஓகே, விஜய் வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்கான். ஸோ தளபதி படத்துல, அதாவது விஜய் படத்துல விஜய்னே எவ்வளவு படங்கள்ல அவருக்கு பேரு, கேரக்டர் நேமும் விஜய் விஜயாவே இருக்கும். ஸோ இதுதான். ஸோ எத்தனை படங்கள்ல அப்படிங்கிற எண்ணிக்கை வந்து நீங்க வந்து மென்ஷன் பண்ணோம், அதுக்கான ஆப்ஷன்ஸும் நாங்கள் கொடுத்துருவோம் உங்களுக்கு ஈஸியா நீங்க சொல்றதுக்காக. ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏ 10 படங்கள், ஆப்ஷன் நம்பர் பி 7 படங்கள், ஆப்ஷன் நம்பர் சி 14 படங்கள், ஆப்ஷன் நம்பர் டி 13 படங்கள். ஸோ இதுல ஒன்று வந்து கரெக்டாக ஆன்சர் இருக்கு இந்த 4 நம்பர்ல. அது என்ன அப்படிங்கிறத மறக்காம ஆப்ஷனோட சேர்த்து கமெண்ட்ல தெரிவிச்சுட்டு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா உங்க மெயில் ஐடியும் போட்டுருங்க. அப்பதான் டிக்கெட் கான்டெஸ்ட்ல உங்களுக்கான டிக்கெட்ஸ் உங்களுக்கு சேரும். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்க.